எல்லாருக்கும் வணக்கம். நான் வசன் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கனவு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கனவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான கனவு வரும். இந்த மாதிரி ஒரு கனவு வரும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா உண்மையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு, இது கனவுக்குன்னு ஒரு பலன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட கனவு இருக்குது, நல்ல கனவு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் நம்புகிறாங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு வரலாங்க. ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டில் இங்கே ஒருத்தருக்கு கனவு வந்திருக்கு. ஆனால் அந்த கனவு வந்து அவருக்கு உண்மையிலேயே வந்து வழியை ஏற்படுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கனவு வருமா அப்படின்றது தெரியல. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருந்திருக்கார். தூக்கத்தில் அவருக்கு வந்து ட்ரீம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு ஆடை வந்து வெட்டுற மாதிரி அவருக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அவர் வந்து ஆட்டை வெட்டுறதான்னு நினச்சி உண்மையிலேயே தன்னோட ஆணுறுப்பை வந்து அவர் வெட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சும் போது தான் தன்னோட ஆணுறுப்பை வெட்டியிருக்காரு அப்படின்னு வழியில் வந்து பயங்கரமாக வந்து கத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க. அவரோட அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்க மனைவியும் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியும், அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து தூக்கிட்டு போய் வந்து சேர்த்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்ன இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பதில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கனவுல வந்து ஆடை வெட்டுறதா நினச்சி என்னோட ஆணுறுப்பை நான் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஆணுறுப்பு வந்து பயங்கரமாக வந்து சேதமாயிருக்கான். அதாவது டாக்டர்ஸே வந்து மிரண்டு போயிட்டா, கனவுன்னு நினச்சி நிஜத்தில் எப்படி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்குயரி பண்ணப்போ என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில் வந்து தூக்கத்தில் எப்படி என் பக்கத்தில் கத்தி வந்ததுன்னே தெரியல. நான் கனவுல தான் என் கையில் வந்து கத்தியை பிடிக்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே என் கையில் வந்து கத்தி இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே வந்து ரொம்ப மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு கனவு அப்படின்றது உண்மையிலே இவ்வளோ வழியை வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அவரோட ஆணுறுப்பை வந்து ஒட்டிட்டாங்க. திருப்பி அந்த ஆணுறுப்பு சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே கனவு அப்படின்றது இப்படியா வரும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க.